வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவிதா டெய்லர் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து முதல் நாள் வகுப்பு நடத்தலான்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஏற்கனவேவும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தய கிளாஸ் ஒரு 15 வருஷம் நடத்தியிருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லித்தரலான்ற ஒரு ஆசையில் நடத்துகிறேன். இப்போ வந்து ஒரு கர்ச்சீப் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்ற கிளாஸு உங்களுக்கு நடத்த ஆரம்பிக்கிறேன். இப்போ அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லித்தாரேன். உங்களுக்கு மொதல் டேப்பை பற்றி உங்களுக்கு மொதல் தெரிஞ்சுக்கிறணும். மொதல் டேப்பில் வந்து ஒரு இந்த சைடு பூரா சென்டிமீட்டரு வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த சைடில் இன்ச்சு கணக்கு உங்களுக்கு இருக்குது. இந்த சைடு பூரா இன்ச்சு கணக்கு இருக்குது. இப்போ சென்டிமீட்ரு வந்து நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு துணி வாங்க போகிறப்ப ஒரு 80 பாயிண்ட் துணி அப்படின்னா 80 பாயிண்ட்டுக்கு இந்த சென்டிமீட்டரை வச்சு தான் நம்ம அளப்போம். இன்ச்சு கணக்கில் நம்ம அதை அளக்க மாட்டோம், சென்டிமீட்டரில் தான் அளப்போம். இப்போ இந்த டேப் ஃபுல்லாக வந்து ஒரு 1.5 மீட்டர் இருக்குது. 1.5 மீட்டர் 2 சென்டிமீட்டர் கூட இருக்குது உங்களுக்கு. இப்போ இன்ச்சு கணக்கு நம்ம வந்து எப்படி இது பண்ணுறதுன்னா, இந்த 2 புள்ளி கணக்கு பண்ணோம்னா 1/4 இன்ச் அப்படின்வோம். இந்த பெரிய அதிலருந்து கொஞ்சம் பெருசாக வர கூட வந்து 1/2 இன்ச்னுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 புள்ளி சேர்ந்துச்சுன்னா 3/4 இன்ச். இப்போ இது 1 இன்ச்சு இந்த சைடில் இப்படி வரப்போ. அதுக்கப்புறம் 1.5, 1.5, 1.75, 2. இப்படி நம்ம கணக்கு பண்ணிகிட்டே தான் போகணும். இப்போ உங்களுக்கு கர்ச்சீப்புக்கு வந்து எந்த அளவு வச்சுக்கரலாம் அப்படின்னா, ஒரு 15 சென்டிமீட்டர் இன்ச்சு கணக்கில் 15 இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு கர்ச்சீப்புக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அதை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மொதல் பேப்பர் பேட்டர்னில் தான் போட்டு நம்ம மொதல் கட்டிங் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு தான் துணிக்கு நம்ம அளவு எடுக்கணும். இப்போ பேப்பர் பேட்டர்னில் எப்படி நான் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 15 இன்ச்சு இங்கே அந்த அளவுக்கு இப்படி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த கார்னரில் 15 குறிச்சிக்கோங்க. இங்கே 15 இன்ச்சு குறிச்சிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளியையும் இணைச்சிருங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடுங்க. கர்ச்சீப்புக்கு வந்து இந்த இது சைஸு ஓகே. இப்போ இதை எப்படி துணியில் போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ துணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். துணி வந்து இந்த சைடு வந்து கரையோர பகுதி. இந்த கரையோர பகுதியில் தான் எப்பயுமே நீளது நம்ம போடணும். நீளத்தை இந்த சைடு அகலம் வந்து இந்த சைடு அகலத்தை போடணும். இது வந்து குறுக்கு நூல், இது நெடுக்கு நூல். எப்போ துணியில் போட்டாலும் நீளத்தை வந்து நெடுக்கில் தான் வரணும், குறுக்கில் போடக்கூடாது. நமக்கு குறுக்கில் போட்டோம்னா துணி வந்து உழைக்காது நமக்கு. அதனால் எப்பையும் நேர்லேயே போட்டுக்கோங்க. இப்போ நீளத்தை இந்த சைடு போடுறேன். அதே மாதிரியே இங்கிட்டும் குறிங்க. 15 இன்ச்சு. இங்கே இதை குறிச்சிட்டு அது பிறகு கரெக்டாக அந்த எடுத்துட்டேன். இங்கே ஒரு புள்ளி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ துணியில் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். நம்ம வெட்டியாச்சு. இதை எப்படி நம்ம மடித்து தைக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கையால் ஹெம் பண்ணி பார்ப்போம். நாளை பின்ன உங்களுக்கு நாளைக்கு வந்து தையல் மிஷினில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன்.
நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பகுதியை அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இதை இன்னொரு தடவை மடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி எம்மை நன்னாவேவும் இந்த திம்பிள் கையில் அப்படி மாட்டிக்கோங்க. கையில் உங்களுக்கு எதுவும் குத்தாமல் இருக்கும் இந்த இது மாட்டுறப்ப. இப்போ இந்த சைடில் அப்படி விட்டு இப்படி எடுத்துருங்க. இங்கே கொடுத்து இப்படி எடுக்கணும். இப்படியேவும் நம்ம அரை இன்ச்சு கேப்லேயேவும் பண்ணணும். அதுக்கு ஒட்டி ஒட்டியும் பண்ண வேண்டாம். இந்த கேப் வந்து அரை இன்ச்சில் இருந்தால் போதும். நீளமாகவும் ரொம்ப தள்ளியும் நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் பண்ணக்கூடாது. பண்ணுறப்ப சின்னதாக அந்த துணியை அள்ளி அப்படி குத்தணும். நிறைய துணி எடுத்துட்டோம்னா பின்னாடி பார்க்குறப்ப பெருசு பெருசாக தெரியும், நூல் வந்து நீள் நீளமாக தெரியும். சின்னதாக குத்தி எடுக்கணும். நம்ம சின்னதாக குத்தி இங்கே வெளியே எடுத்துடணும். இப்படியேவும் ஃபுல்லாக அந்த இதை பூரா பண்ணி முடிக்கணும். இதில் கையில் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த திம்பிள் மாட்டுறோம். இது எவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பூரா பண்ணோம்னாலும் கை வலிக்கவே வலிக்காது, நல்லா குத்தாமல் கைக்கு சேஃப்டியாகவே இருக்கும். நம்ம கையில் ஹெம் பண்ணி பழகினவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். கையில் பண்ணோம்னா ஒவ்வொரு தடையும் குத்துறப்பையும் உங்களுக்கு அந்த விரலில் தான் குத்திக்கிட்டே இருக்கும். கொக்கி வைக்கிறப்ப செய்கிறப்பெல்லாம் நம்ம இந்த திம்பிள் மாட்டிக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கும். இப்போ இதை அப்படி மடித்து மதியே மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு 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 பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஹெம்மிங் வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டில் கையில் கீழே கை கைப்பகுதியோட கீழே வரும் இந்தது ஹெம் பண்ணுறது தான் வரும். அதனால் இப்போ இருந்தே நம்ம இந்த ஹெம் பண்ணுறதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரணும். அப்போ தான் அப்போ நம்ம பெருசாக தைக்கிறப்ப ட்ரெஸ் தைக்கிறப்ப நீட்டாக வரும். அதனால் சின்ன ட்ரெஸ்லேருந்தே ஹெம் பண்ணி பழகுங்க. இப்போ கர்ச்சீப்பில் நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் தைக்கிறப்பையும் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ண வேண்டிய ஹெம் பண்ணுற வேண்டிய இடத்துல ஹெம் பண்ணோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த இதுக்கிட்ட வர்றப்ப இந்த கார்னர் வாயை மூடிடணும். கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், விரிஞ்சு வராமல் இருக்கும். துணி வந்து விரிஞ்சு வராமல் இருக்கும். அது பிறகு இந்த சைடில் ஹெம் பண்ணிட்டு வரணும். ஹெம் பண்ணுறப்ப இதை மாட்டிக்கோங்க. இந்த மாதிரியே நாலு ஓரத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி முடிக்கிறது நூல் தீர்றதுன்னா இப்படி போட்டு முடிச்சு போட்டுக்கறணும். நூல் தீர்ந்து வந்துருச்சு. இப்படி ரெண்டு தடவை முடிச்சு போட்டோம்னா அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அது பிறகு இதை வெட்டி விட்டுட்டு மறுபடியும் நூல் கோர்த்துக்கோங்க.
இந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் அரை இன்ச்சு கேப்லேயே குத்தி குத்தி பண்ணிக்கிட்டே வாங்க. இதை நல்லா சின்னதாக மடித்து ஒன்று போல் பண்ணுங்கள். இந்த இடம் வந்தோடனையும் இதை மடிக்கிறதுக்காக இந்த சைடு கூட்டி விட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரை அதோடய வாய்ப்பகுதியை இப்படி ஊசியை வச்சு எடுத்துட்டு நல்லா அப்படி அமைக்க விட்டுருங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். நல்லா பழக பழக இந்த தையல் நல்லா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. மொதல் குத்துறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் பழகிட்டிங்கன்னா நல்லா நேராக எடுத்து வச்சு குத்துறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த காரணம் வர்றப்ப இப்படியே மடிச்சிடுங்க. மதியம் மடிச்சுட்டு இந்த சைடில் இப்படி விட்டுருங்க. விட்டு இந்த இதை மூடிடுங்க. நூல் எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாகவே நூல் எடுங்க. ரொம்ப நீளமாக நூல் எடுத்து போட வேண்டாம். ரொம்ப நீள் எடுத்தோம்னா கையில் நம்ம பண்ணுறப்பெல்லாம் சிக்கிக்கிட்டே இருக்கும். தேவையான அளவு அப்பப்போ எடுத்து முடித்து போட்டுட்டு இந்த இதை முடித்து போட்டேன். இப்போ மறுபடி வெட்டிட்டு மறுபடியும் புதுசாக நூல் எடுத்து பழகலாம். கொஞ்சமாகவே நூல் எடுத்து பழகுங்க. எம் பண்ணுறப்ப நீளமாக ரொம்ப நூல் எடுத்தோம்னா சிக்காயிட்டே தான் இருக்கும். அதே இப்படி மடித்து வச்சுட்டு பண்ணாலும் ஈஸியாக வரும் உங்களுக்கு.
சிம்பிள் கடையில் வந்து உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறையா சைஸில் இருக்கும், நீங்கள் உங்கள் விரலுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து கை உள்ள மாட்டி பார்த்துட்டு வாங்குங்க. ஹெம் பண்ணுறப்ப இப்படி கிராஸ் பண்ணியே ஹெம் பண்ணுங்க, லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி இப்படி குத்திக்கோங்க. அப்புறம் பார்க்க அழகாக இருக்கும், வெளியே பார்க்குறப்ப அழகாக இருக்கும். முடிக்க போகிறோம், துணியில் குத்தி கரெக்டாக இந்த கார்னருக்கு வந்துடுங்க. நல்லா இந்த துணியை நல்லா உள்ள அமுக்கி விட்டுட்டு அப்போ சொன்ன மாதிரி இப்படி தயிர் போட்டுருங்க. இப்போ இதுக்குள்ளே விட்டு முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, கர்ச்சீப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீட்டாக வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் இது மாதிரி கையில் மிஷினே இல்லாமல் நம்ம கையிலே ஹெம் பண்ணி ஒரு கர்ச்சீப் ரெடி பண்ணிடலாம் நம்ம. நாளைக்கு மிஷினில் எப்படி தைக்கிறது, மிஷினை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நாளைக்கு வர்றப்ப உங்களுக்கு நீங்கள் பேப்பரு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மிஷினுக்கு என்னென்ன தேவையோ நூடு பாபின் கேஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சு நாளைக்கு அதை எப்படி உங்களுக்கு சரி தைக்கப்பா சொல்லித்தர்றதுன்றத சொல்லித்தரேன் நான். மொதல் பேப்பர் பேப்பரில் மொதல் நம்ம அடிப்போம், நாளைக்கு அடித்து பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்ச்சீப்புக்கு வருவோம். நன்றி நேர்களே.